ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோட நிலைத்திருப்பதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த கூடுகைக்கு என்ன பெயர், என்ன பெயர் கொடுக்கப்பட்டது? ஊழிய பயிற்சி கொடுக்க. என்ன வசனம் போட்டிருக்கு? ஒருத்தர் வாசிங்க நம்ம பைபிளில் எபேசியர் 4:12. எபேசியர் 4:12 இறை மக்களை ஆயத்தப்படுத்த. எதற்கு ஆயத்தப்படுத்தணும்? எதற்கு ஆயத்தப்படுத்த? திரு தொண்டாச்ச. திரு தொண்டுனா ஊழியம். திரு தொண்டுனா என்ன? ஊழியம். மக்களை ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துவது திருச்சபையினுடைய கடமை. அதற்காக தான் இந்த கூடுகை. எபேசியர் 4:12 நமக்கு கற்று தருகிற காரியம், மக்களை ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக தான் எல்லோரையும் நம்ம கூப்பிடலை. வாலிபர்கள், பெண்களை கிச்சங்க நடத்துகிறவர்கள், இன்னும் பாடகர் குழுவினர், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை நம்ம கூப்பிட்ருக்கேன். நீங்கள்லாம் ஊழியர்கள், ஆண்டவருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யக்கூடியவர்கள். உங்களை அதற்காக தெரிவு செய்திருக்கிறோம். நீங்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள். இப்போ உங்களுக்கு மெசேஜ் கிடையாது, இது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்னா லெசன் மாதிரி இருக்கும். டீச்சர் மாருக்கு தெரியும் ஸ்கூலில் லெசன் எப்படி இருக்கும், ஆனால் காலேஜில் செமினார் அதே மாதிரி தான் இருக்கும். செய்தி கிடையாது. அதனால தான் உங்கள் கையில் எல்லாருக்கும் நோட் பேடு கொடுத்துருக்கு. நோட்ஸ் எடுத்து கவனிக்கிறதுக்கு நோட் பேட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஊழிய பயிற்சி குடிகைக்கெல்லாம் 3 காரியங்கள். 1, ஊழியத்திற்கு ஆயத்தப்படுவது எப்படி? 2, ஆராதனை நடத்துவது எப்படி? 3, பிரசங்கம் செய்வது எப்படி? இந்த 3 காரியங்களை தெளிவாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்டைல், ஒழுங்கும் கிரமமான காரியங்களை தான் ஆராதனையிலேருந்து பயன்படுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது, சகலமும் ஒழுங்கும் கிரமமும் நல்லொழுக்கமாயும் செய்ய கிடவது. மற்ற சபைகளுக்கும் நம்முடைய சபைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட வேண்டும் என்பதுதான். அதற்காக தான் இந்த பயிற்சி கூடுகை. ஸோ முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய காரியம் வந்து இறை பணிக்கு ஆயத்தப்படுவது எப்படி. ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஃபார் த மினிஸ்ட்ரி. ஊழியம்னா என்ன? நீங்களும் பேசணும், அப்போ தான் போர் அடிக்காது. ஊழியம்னா என்ன கிளிண்டன்? ஊழியம்னா என்ன? ஊழியம்னா என்ன? ஆ, பிரசங்கம் மட்டும்தான் ஊழியமா? ஊழியம்னா வேலை. ஊழியம்னா என்னது? வேலை. எல்லா வேலை சபையில் நம்ம பெருக்கினாலும் ஊழியம்தான். நம்ம மைக்கை பிடிக்கணும் அது மட்டும் கிடையாது. ஆலயத்தில் பெருக்குவது, குப்பையை பிறக்குவது, ஒற்றடிப்பது, இன்னும் ஆலய காரியங்களை என்ன ஈடுபட்டாலும் அது ஊழியம். ஊழியம் என்றால் வேலை. 3 விதமான கேட்டகரி கிறிஸ்டியானிட்டியில் உண்டு. முதலாவது விசுவாசிகள். நீங்கள் எல்லோரும் விசுவாசிக்கிங்களா? விசுவாசம், விசுவாசிக்க போய் தான் இன்றைக்கு நம்ம சபைக்குலாம் வந்திருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்டகரி, பிலீவர்ஸ். விசுவாசிக்கவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்டகரி. 2 கேட்டகரி யாரு? டிசைபிள்ஸ். டிசைபிள்ஸ் யாருன்னா சீஷர்கள். விசுவாசிகள் எல்லோரும் சீடர்கள் கிடையாது. சீடர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்வதற்காக. சீடர்கள் என்றால் கற்றுக்கொள்பவர்கள். விசுவாசிகள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள். விசுவாசிகள் வந்து நம்பக்கூடியவர்கள். சீடர்கள் வந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். சீடர்களுக்கு இன்னொரு வார்த்தை மாணவர்கள். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சீடர்கள்னா ஸ்டூடெண்ட்ஸ். 3 அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள்னா அனுப்பப்பட்டவர்கள், ஊழியம் செய்யும்படி அனுப்பப்பட்டவர்கள். இந்த 3 கேட்டகரி சபையில் இருக்குது. 1, விசுவாசிகள். 2, சீடர்கள். 3, அப்போஸ்தலர்கள். நீங்கள்லாம் இப்போ யார்? அப்போஸ்தலர்கள். கடவுள் உங்களை வாலிப ஊழியம் செய்வதற்கு, பாடகர் குழுவில் பாடுவதற்கு, இன்னும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தை எடுப்பதற்கு, ஞாயிறு பாடசாலை எடுப்பதற்கு உங்களை அப்போஸ்தலர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். 3 கேட்டகரி, விசுவாசத்தையும் தாண்டி கற்றுக்கொள்கின்ற மாணவரையும் தாண்டி இன்றைக்கு நீங்கள் போதிக்கக்கூடியவர்கள். வேதம் என்ன சொல்கின்றது? இன்னும் நீங்கள் பாலை அருந்துகிறவர்கள் போலவே இருக்கிறீர்கள். போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களை பார்த்தால் எப்படி இருக்கிறோம்? மிகவும் கீழ்மையான நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்கின்றார். ஸோ மினிஸ்ட்ரி அது வந்து அப்போஸ்தலர்களுக்கு உரியது. மினிஸ்ட்ரிக்கான ஆயத்தம் வந்து 3 P. முதலாவது P வந்து ஜபம். நீங்கள் ஆலயத்தில் பெருக்கினாலும் எல்லா காரியத்துக்கும் ஜப ஆயத்தம் இல்லாமல் நீங்கள் ஆலயத்தில் வேலை செய்யக்கூடாது. லேவியர்களுக்கு ஊரிய பணியை நம்ம செய்கிறோம்,
ஆலயத்தை சுத்தப்படுத்துவதற்கு கூட பழைய ஏற்பாட்டில் யார் தான் பார்த்தா? லேவியர்கள், மெராரியின் புத்திரர்கள் தான் பார்த்தாங்க. அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ ஆலயத்தை பெருக்குதில் இருந்து மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணத வரைக்கும் அடிப்படையான அடித்தளம் என்ன? ஜபம். ப்ரேயர் இல்லாமல் எந்த ஒரு பணியையும் நம்ம செய்யக்கூடாது. அங்கே ஏற்கனவே நம்ம அந்த ரிட்டிட் ப்ரோக்ராமில் உங்களுக்கு சொன்னேன், ஆலய வளர்ச்சி பணிக்கு ஜபிப்பதை போல் 2 மடங்கு சபையின் ஊழிய பணிக்காகவும் 3 மடங்கு சுவிசேஷ பணிக்காகவும் ஜபிக்க வேண்டும். ஆலய வளர்ச்சி பணினா என்ன? ஆலயத்தினுடைய கட்டுமான பணி, ஆலயத்துக்கு பொருள் வாங்குவது, ஆலயத்துக்கு தேவையான காரியங்களை செய்வது, இது எல்லாம் ஆலய வளர்ச்சி பணி. இதுக்கு நம்ம 5 முசம் ஜபிக்கணும்னா ஆலயத்தின் ஊழியம், அதாவது ஆராதனைகள், இதற்கு எத்தனை மடங்கு ஜபிக்கணும்? 2 மடங்கு ஜபிக்கணும். அப்போ 10 முசம் ஜபிக்கணும். ஆலயத்துக்கு ஒரு பொருள் வாங்குவதற்காக அல்லது ஆலயத்தை கெட்டுவதற்காக நம்ம 5 முசம் ஜபித்தா ஆலயத்து உள்ள நடைபெறுகிற ஆராதனைகளுக்கு 10 நிமிடம் நாம் ஜபிக்க வேண்டும். ஏன்னா ஒரு செங்கலை எடுத்து வச்சிடலாம், ஒரு ஆத்துமாவை உள்ளே வச்சு ஆராதனை நடத்துவது எளிதாக கஷ்டமா? ஒரு செங்கலை யாரோ ஒரு 1 ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்காங்க அப்படின்னா வச்சிடலாம், ஆனால் அதை செங்கல் வாங்கி கொடுக்காத உள்ளே கொண்டு வந்து ஜெபமண்ண வைப்பது கடினம். அதற்காக தான் 2 மடங்கு ஜெபம். சுவிசேஷ பணி, இது ஆலயத்திற்கு வெளியே செல்வது, இதற்கு 3 மடங்கு ஜெபம் வேண்டும். ஜப அறைக்கும் தூப பீடத்திற்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உண்டு. முன்ன நின்று ஒரு காரியத்தை செய்யணும்னா நம்முடைய ஜப அறையில் நம் வலுவாக ஜபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆலயத்தில் பாடல் பாடுவது, ஆராதனை நடத்துவது, இந்த காரியங்களுக்கு ஜப ஆயத்தம் நமக்கு வேண்டும். ஜப ஆயத்தம் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஸோ சண்டே ஸ்கூலுக்கு நம்ம பாடம் எடுக்கோம், அல்லது பாடகர்களுள்ள பாடம் பாடுறோம், பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் அன்றைக்கி ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோன்னா அதற்காக வீட்டிலேருந்தே நம்ம என்ன செய்யணும்? ஜபம் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் செய்ய போகின்ற ஊழியம் என் மூலமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும்? நம்ம வந்து நம்ம ஊழியத்தை செய்ய அழைக்கப்படுகின்ற மாதிரி சின்ன ஊழியமாக கூட இருக்கலாம். ஆண்டவர், இன்னைக்கு நாங்கள் ஆலயத்தில் போய் இந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவ போகிறோம் அப்படின்னு வீட்டிலேருந்து என்ன செய்யணும்? ஜபம் பண்ணிட்டு வரணும். ஜப ஆயத்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியங்களையும் செய்யக்கூடாது. முதலாவது ப்ரேயர், 2வது பிளான், திட்டமிடுதல் இருக்க வேண்டும். 2வது திட்டமிடுதல். இப்போ பாடகர் குழு இருக்குன்னா 1 வாரத்துக்கு முன்னையே என்ன செய்வோம்? பாட்டை திட்டம் பண்ணிடுவோம். திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். திட்டமிடுதல் இல்லைன்னா எந்த ஒரு காரியமும் வெற்றிகரமாக இருக்காது. ஸோ திட்டமிடுதல் உங்களை குறித்து அதிகமாக விளக்கண்டாம். பிளானிங், ஒரு காரியத்தை நம்ம வீடு கட்டு தானே என்ன செய்வோம்? பிளான் பண்ணுவோம். ஸோ திட்டமிடுதல் எப்படி இருக்கணும்னா, தினந்தோறும் நடைபெறுகிற ஊழியமாக இருந்தால் தினந்தோறும் திட்டமிடணும். இப்போ பெண்கள் ஐக்கிய சங்கம் சண்டே ஸ்கூல் வார வாரம் நடக்கு. அப்போ அது வாரத்திற்குரிய திட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? இடணும். மாத திட்டம் அப்படின்னா மாதந்தோறும் நடைபெறுகிற காரியம். இப்போ போவாச கூட்டம், காத்திரி ஜபம் நம்ம மாதத்துக்கு 1 தடவை நடக்கு. இப்போ வாரந்தோறும் நடக்கிற வாலிபர் குடுகை, பெண்கள் ஐக்கிய சங்கம், இதற்கெல்லாம் என்ன செய்யணும்னா 1 மாதத்துக்குள்ளே பிளானை போட்டணும். மொதல் வாரம் யார் செய்து கொடுக்க போகிறா, 2வது வாரம், 4வது வாரத்துக்கு யார் அங்கே வேத பாடம் வாசிக்க போகிறா, யார் அங்கே ஜபக்குறிப்புக்கு ஜபம் பண்ண போகிறான்ட்டு பிளான் பண்ணணும். இப்போ நம்ம ஆலயத்துக்கு அப்படி தான் பிளான் பண்ணி என்ன செய்கிறோம், 1 மாதத்துக்குள்ளே ஷெடியூல் உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் இருக்குது. ஸோ இந்த திட்டமிடுதல் நமக்கு வேணும். கடைசி நேரத்தில் யார் தலையிலையும் கெட்டிடலான்னு சொல்லி கெட்டக்கூடாது, திட்டமிடுதல் இருக்க வேண்டும். ஸோ ஜபம் பண்ணணும், ஜபம் பண்ண பிற்பாடு திட்டமிடணும். ஸோ தனி திட்டம், இப்போ ஒரு சிலருக்கு தனி நபராக பொறுப்பாக இருப்பீங்க, ஆனால் சில இதில் குழுவாக இருப்பீங்க. 2 பேர் அல்லது 3 பேர் பொறுப்பாளர்களாக இருக்கும்பொழுது குழுவாக இருந்து திட்டமிட வேண்டும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போ ஆலயத்தில் கமிட்டியோடு நம்ம கலந்தாலோசித்து எல்லா காரியங்களும் பண்ணுவோம். அதுபோல் பெண்கள் ஐக்கிய சங்கம் 2 பேர் 3 பேர் அல்லது சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் 6 பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே திட்டமிடுதல் இருக்கணும். 1 மாதத்துக்கு 1st week நீ கதை சொல்லு அப்படின்னு சொல்லி திட்டமிடுதல் நமக்கு இருக்கணும். நீங்கள் உங்கள் ஊழியத்துக்குன்னு ஒரு நோட்டு போட்டு அந்த திட்டமிடுதல் மாதந்தோறும் நம்ம ஒழுங்கும் கிரமமாக செய்ய அழைக்கப்படுகின்றோம். திட்டமிடுதல் சரியாக இல்லை என்றால் புதிதாக எதையும் செய்ய முடியாது. புதிதாக எதையும் செய்யாவிட்டால் நாளுக்கு நாள் தரமும் எண்ணிக்கையும் தேய்ந்து விடணும். புதிதாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யலைன்னா சபை நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே போகும். பெண்கள் ஐக்கிய சங்கம் தேஞ்சிக்கிட்டே போகும். வாலிபர் ஐக்கிய சங்கம் தேய்ந்து கொண்டே போகும். அது புதிதாக காரியங்களை செய்யணும்னா திட்டமிடாமல் செய்ய முடியாது. ஸோ திட்டமிடுதல் நமக்கு ரொம்ப முக்கியமானது. 3வது ப்ரிப்பர், திட்டம் பண்ணி வச்சுட்டு
ஆயத்தம் பண்ணாம இருந்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு 100 நாள் காலை ஆராதனைக்கு நான் ஆராதனைக்கு பிரசங்கத்தை திட்டம் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா உங்களுக்கு அந்த பைபிள் எக்ஸாமுக்குள்ளது 100 நாளைக்குள்ள போர்ஷன் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் ஆயத்தம் பண்ணாமல் உங்கள் மத்தியில் என்னால் பேசக்கூடாது. 100 நாள் பிரசங்க தலைப்பு வேதபாடம் இருக்குண்டு அப்படியே காலையில் ஆலயத்திற்கு வந்து விடக்கூடாது. அதை ஆயத்தம் செய்வது பிரசங்கியாருடைய கடமை. எதை திட்டமிட்டிருக்கிறோமோ அதை ஆயத்தம் செய்ய வேண்டும். வீட்டில் இருந்து என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்த வேண்டும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி குழுவாகவோ தனியாகவோ இருந்து ஆயத்தப்பட வேண்டும். டீச்சர்ஸ்க்கு நல்லா தெரியும், பாடம் ப்ரிப்பேர் பண்ணாமல் நடத்த முடியுமா? முடியாது. டீச்சர்ஸ் அப்படிதானே, பாடம் நடத்தினா மட் வீட்டிலேருந்து ஆயத்தப்படுத்தினா மட்டும்தான் மாணவர்களுக்கு கொண்டு போய் நடத்த முடியும். ஸோ அந்த ஆயத்தப்படுதல் ப்ரிப்பரேஷன் டைம் நமக்கு வேண்டும். ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னா ஆயத்தம் இல்லாமல் செய்கின்ற எதுவும் ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் தராது. ஆயத்தம் இல்லாத செய்யக்கூடிய காரியங்கள் பிரயோஜனம் இல்லாமல் இராது. கீழே அடுத்து ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, அரைத்த மாவையே அரைப்பதும் புளித்து போன மாவையே சுடுவதும் பயனற்றது. அரைச்ச மாவையே போட்டு கிரைண்டரில் அரைப்போமா? யாராட்டி வீட்டில் அப்படி அரைச்சிருக்கீங்களா? அரைக்க மாட்டோம். புளிச்சு போன மாவை வச்சு என்ன செய்வோம், தூர தான் போடுவோம். அதே போல் ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் நம்ம மாவை அரைச்ச மாவையே அரைக்கிறது. அந்த டைமில் எது வருதோ அதை செஞ்சுருவோம் அப்படின்ட்டு செய்கிறது. இல்லைன்னா பழைய காரியங்களே வைத்து பயன்படுத்துவதும் புளித்த மாவு. ஆயத்தம் ஏன் வேணும்னா புதிதான காரியங்களை செய்ய வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஆயத்தமே பண்ணலாம் பண்ணின பிரசங்கத்தை அவர் எடுத்துக்காட்டி சொன்னது தான், ஒரு தடவை பண்ண பிரசங்கத்தை திருப்பி பண்ணக்கூடாது. ஸோ அதே போல் தான் நம்ம கூடுகையில் பாடக்கூடிய பாடல்கள், ஜப குறிப்புகள். இப்போ நைட் ஸூம் ப்ரேயர்லாம் நடக்குன்னா சொன்ன ப்ரேயர் பாயிண்டே தான் சுற்றிக்கிட்டே வருது எங்கள் யூத் மீட்டிங்லலாம். அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். சொன்ன ப்ரேயர் பாயிண்டே அப்படி டெய்லி சுத்தம். ஏகப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஜோம் பண்ண வேண்டியிருக்கு. ஆயத்தப்படாததுனால என்ன செய்தோம், சொன்ன காரியங்களுக்கே ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி அதே பாயிண்ட் வரும். ஸோ அதை வாரவங்களுக்கு போர் அடிச்சிடும். நம்ம ஆயத்தம் இல்லாமல் வந்து செஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன செஞ்சிடும், போர் அடிச்சிடும். அதான் அரைத்த மாவையே அரைப்பதும் புளித்து போன மாவை சுடுவதும் பயனற்றது. அப்போ ஆயத்தப்படுத்த வேண்டும். நான் டெய்லி வந்து உங்களுக்கு ஒரே பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும்? டெய்லி காலையில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் பிறந்தார்னே பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும்? ஆலயத்துக்கு ஒருத்தரும் வரமாட்டீங்க. அதான் டெய்லி சார் சொல்வதுதான். ஸோ ஆயத்தப்படுதல் வந்து முக்கியமானது. ஸோ இதுதான் இறை பணிக்கு ஆயத்தமாவது. 3 P எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஃபஸ்ட் என்னது, ப்ரேயர். 2வது என்னது, பிளான். 3வது, ப்ரிப்பர். தமிழில் சொல்லுங்கள் பார்ப்போம், ஜபம், திட்டமிடுதல், ஆயத்தம். இது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். அடுத்து ஒரு சில டிப்ஸ் மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். லாஸ்ட், இந்த ஊழியம், பிரசங்கம், இறைப்பணி, ஆராதனை செய்யக்கூடிய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். மற்றவர்கள் நம்மை பார்த்து சாட்சி பகரக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். அடுத்து நம்ம ஆராதனை நடத்தினாலும் பிரசங்கம் பண்ணும்போதும் வார்த்தையில் தெளிவு இருக்கணும். கேட்கிறவங்களுக்கு புரியணும். கேட்கிறவர்களுக்கு புரியலாம் நம்ம ஒரு மணி நேரம் பேசி வேஸ்ட்டு, அது நம்ம ஆராதனை நடத்தி வேஸ்ட்டு. தெளிவு அவர்களுக்கு இருக்கும்னு நம்ம பேசணும். மக்களை பார்த்து பேசணும். அதற்கு நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். மக்களை பார்த்து பேசிக்கொள்ள. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா யார் யார் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாரையும் வாட்ச் பண்ணி முடிச்சிருவேன். 40 நிமிஷம் பிரசங்கத்தில் முதவரியிலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிருவேன். ஸோ மக்களை பார்த்து பிரசங்கம் பண்ணுறதா, யார் தூங்குதா? அப்போ அவங்க தூங்குதாங்கன்னா பிரசங்கம் டல் அடிக்க கொஞ்சம் மாற்றணும். எதை சொன்னால் அவங்கள தூங்க வைக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பேசணும். தூங்குதாங்கன்னு சொல்லி தூங்க வைக்காமல் இருக்கிறதுக்கு அல்லேலியா போடக்கூடாது. அதுக்கு அல்லேலியா பற்றி நம்ம பேசணும்னு சொல்லி யாருக்கே சொல்லியிருக்கோம். ஸோ தூங்காமல் வைக்கிறதுக்கு அல்லேலியா போட்டு ஆண்டவருடைய நாமத்தை வீணாக்கக்கூடாது. ஸோ நம்ம யுக்திகளை மாற்றிக்கிடணும். ஸ்கூலில் ஒரு பையன் தூங்குதானா, நம்ம யுக்திகளை மாற்றி நடத்தணும்னு அர்த்தம். 3வது, மக்களை பார்த்து. 4வது, ஒழுங்கான ஆடை அணிந்து பீடத்தில் முன்னிச்சல். நம்ம முன்ன நின்று ஒரு காரியத்தை செய்தால் நம்ம ஆடையில் தூய்மை இருக்க வேண்டும். நம்முடைய ஆடை மற்றவர்களுக்கு நேர்த்தியாக தெரிய வேண்டும். அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முன்னன்னு பார்க்க முடிச்சுல எல்லோரும் என்ன செய்கிறாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா. கடைசி காலத்தை சரியாக நிர்வகித்தல், டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் டைமை வந்து கரெக்டாக நிர்வகிக்கணும். இத்தனை நிமிடங்கள், அது இவ்வளோ காரியங்கள் என்று நம்ம கொடுக்கப்படும் போது
நம்ம சரியா நிர்வகிக்க வேண்டும். அப்பொழுது அந்த ஆராதனை வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு முழுமையா அர்த்தம் உள்ளதாக காணப்படும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளவு காரியத்தை செய்வதற்கு பர்சனல் ஆயத்தம் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்னா நீங்கள் எப்போனாலும் கேட்கலாம். தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய சபையில் நம்மளை பயன்படுத்த வேண்டும். இறை மக்களை ஆயத்தப்படுத்தணும், ஊழியம் செய்வதற்கு ஆயத்தப்படுத்தணும். அதற்காக நம்ம ஆயத்தப்படுகிறோம். ஜெபம் செய்து நம்ம நிறைவு செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்களும் மை துதிக்கிறோம், மை சோஸ்தரிக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய ஊழியர்களாக நீர் தெரிவு செய்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்களுக்கு புரிய வைத்தருளும். எங்களுடைய மனதிலே ஆழமாக பதியட்டும். ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், ஆராதனை எப்படி நடத்த வேண்டும், பிரசங்கத்தை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் எங்களுக்கு கற்றுத்தாரும். அதிக நேரம் எடுத்து நாங்கள் ஆயத்தப்பட்டு எத்தனை ஜனங்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் ஆலயத்திற்கு வருகிறார்கள். இந்த வார்த்தை என்னிடத்தில் பேசாதா, இந்த காரியம் என்னிடத்தில் இடைபடாதா, என்னுடைய வாழ்க்கையை மாற்றாதா, நாங்கள் பாடுகின்ற பாடல் என்னுடைய வாழ்க்கையோடு பேசாதா என்று வருகின்ற ஆத்துமாக்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருப்பணியை உண்மையும் உத்தமமாய் செய்ய எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரை அர்ப்பணித்திருக்கின்ற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களை பயிற்சி கொடுத்துடலும், கற்று கொடுத்துடலும். நாங்கள் குறைவுள்ளவர்கள், தவறு செய்துதான் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அந்த தவறுகளிலே நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே நாங்கள் தவறுகள் விட்டு 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 சரி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய கரத்திற்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோனி ஐக்கியமும் உங்களுடைய கூட நிறைவாய் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.